மேடம், கிட்டத்தட்ட 30 வருஷமா பிஜேபி இருந்து ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் முதன் முறையாக ஒரு தேர்தலை பாக்குறீங்க, பிரச்சாரத்துக்கு நிறைய இடத்துக்கு போயிடுறீங்க, எப்படி இருக்குது அதிமுக இணைஞ்சு பிரச்சாரம் பண்றது? எப்படி இருக்குன்னா நல்ல உற்சாகமா இருக்கு. நான் வந்து சரியான இடத்துல இருக்கேன். ஒரு ரொம்ப நியாயமான கட்சிக்கும் கொள்கைக்கும் கண்டிப்பா, அதனால தானே சரியான கட்சி நேர்மையான நியாயமான கட்சியில இருக்கேன் அப்படிங்கறத ஒரு உறுதி எனக்கு ஏற்பட்டுச்சு. மக்கள் வந்து என்ன சொல்ற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்களா உங்ககிட்ட பிரச்சாரம் பண்ணும்போது? இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்கிறத வந்து பிரச்சனைகள் மக்கள் நம்ம கிட்ட முன்வைக்கிறத விட அது நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் இங்க இருக்கிறவ தானே, தினசரி வாழ்க்கையில என்னோட லைஃப்ல எல்லாமே நான் என் கையில தான் செய்வேன், எனக்கு தெரியும். உணர ஈஸியாவே என்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் தமிழ்நாட்டுடைய எல்லா பகுதிக்கும் அடிக்கடி நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ எல்லா பகுதியில எந்தெந்த பகுதியில மக்கள் என்னென்ன அனுபவிச்சுட்டு இருக்காங்க, என்ன கஷ்டங்கள் இருக்கு, என்ன குறைகள் இருக்கு அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். பல பிரச்சனை பல பிரச்சார மேடைகள்ல நீங்க பெண்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் கொடுக்குறீங்க, ஆதரவா பேசுறீங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கு? பெண்களுக்கு முக்கியத்துவம் எப்படி கொடுக்குறாங்க தமிழக அரசு? பெண்களுக்கான பாதுகாப்பு கண்டிப்பா பலப்படுத்தணும் பல விதத்துல. அதாவது இப்போ ஒரு ஒரு லா அண்ட் ஆர்டர், ஒரு சேஃப்டி, அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் பல விதத்தில் ஒரு ஃபைனான்ஷியலாகவும் ஒரு சோஷியலாகவும் எல்லா விதத்துலேயும் அந்த பாதுகாப்பு கண்டிப்பாக பலப்படுத்தணும். அதை பற்றி நான் இன்னும் போக போக இன்னும் நிறைய பேசுவேன். இந்த தேர்தலில் உங்களுக்கு வேட்பாளராக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது கொடுக்கப்பட்டு தான் நீங்கள் தேர்தலை? இல்லைங்க இல்லைங்க, அந்த எதிர்பார்ப்பு நான் என் மனசில் வச்சுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கட்சியில நான் இணைஞ்சதுக்கு காரணம் வந்து அம்மாவுடைய அந்த கட்சியில, உங்க எல்லாருக்கும் தெரியும் அம்மா வந்து என் மனசுல நீங்க இடம் பெற்றிருக்காங்க பல வருஷமா, இன்னைக்கு நேத்துக்கு இல்ல எத்தனையோ வருஷமா. அப்படி இருக்கும்போது அவங்க வளர்த்தி அவங்க வந்து ஒரு ஒரு இந்த அளவுக்கு அவங்க தமிழ்நாட்டுடைய முதல் இடத்துல இருக்கிற ஒரு கட்சி அவங்க உருவாக்கி கொடுத்தது, அந்த கட்சி மேல எனக்கு இருக்கிற ஈர்ப்பு நம்பிக்கை, இப்போ அது வழி நடத்தி கொண்டு போற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார்கள் அவர்கள், அவருடைய நடவடிக்கைகள், அவர் எடுக்கிற அவர் முடிவுகள் எடுக்கிற விதம், இது எல்லாமே வந்து என்ன ரொம்ப அதாவது ஒரு ஒரு நம்பிக்கையும் ஒரு உறுதி கொடுத்தது. பாஜக இருந்த பல்வேறு தலைவர்களும் பல பொறுப்புல இருந்த தலைவர்களும் தினசரியா பல்வேறு இடங்கள்ல பிஜேபி அதிமுக சூழ்நிலை இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. பல இடையில கூட தடா பெரியசாமி அவர்களுக்கு அதிமுக நினைஞ்சாரு, என்ன காரணம் நினைக்கிறீங்க? எதுக்காக இந்த மாதிரி யாராவது ஒரு கட்சியை விட்டுட்டு இன்னொரு கட்சியில சேருவாங்க சொல்லுங்க? அதுவும் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான எலெக்ஷன் நேரத்துல அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய கன்விக்ஷன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இது சரியான இடம் இல்ல, இது நியாயமான நேர்மையான இடம் இல்ல, என்னால இங்க செயல்பட முடியும், இங்க நல்லா செயல்பட முடியும், என்னால இங்க நல்லா ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதால தானே. சரி.